हेलो फ्रेंड्स, वेलकम टू होम फूड जोन। இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு பிரேக்பாஸ்ட் ரெசிபி. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அரை கப் அளவுக்கு வறுக்காத ரவை சேர்த்துக்கோங்க. எவ்வளோ ரவை எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக தயிர் எடுத்துக்கோங்க. அரை கப் தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒன்றுலேருந்து ரெண்டு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு இன்ச்சை சிஞ்சி தோலை நெக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சீரகம், நாலு சின்ன வெங்காயம் பொருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மையா அரைச்சி எடுத்து வந்துடுங்க. இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு, கால் கப் அளவுக்கு ராகி மாவு, கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியை கரைச்சிடாதீங்க, கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன பவுலில் ஒரு வெங்காயம் பொடிசாக நறுக்கினது, ஒரு தக்காளி பொடிசாக நறுக்கினது, ஒரு கேரட் வந்து பொடிசாக துருவி சேர்த்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இலை, அரை டீஸ்பூன் சீரகத்தூள், கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி மட்டும் விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது தனியாக இருக்கட்டும். இப்போது தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக தடிமனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம கலந்து வச்சிருக்கிற தக்காளி வெங்காயம் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடலாம். ஒரு நிமிஷம் கழித்து நல்லா வெந்திருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி போடலாம். திருப்பி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தேவைப்பட்டதுன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதை எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. நான் இந்த காய்கறியில் வந்து மிளகாய் சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு கடி போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாத்தூள் இல்லைன்னா மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடலாம். நல்ல ஒரு கார சட்னியோட இந்த ஊத்தாப்பம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவும் சேர்த்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஊத்தாப்பம், நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.